Eloquent model மாடலை பயன்படுத்தி டெலிட் ஆப்ரேஷன் எப்படி பண்ண போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் பயன்படுத்தின அதே ப்ராஜெக்ட் தான் இது இதுக்குள்ளே ஆப்பில் ஹெச்டிபி ஃபோல்டரில் கண்ட்ரோலர்ஸ் ஃபோல்ட்ருக்குள்ளே யூசர் கண்ட்ரோலர்னு ஒரு ஃபைல் இருக்குது இந்த கண்ட்ரோலரில் க்ரியேட் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் ரீட் பண்ணுறதுக்கும் அப்டேட் பண்ணுறதுக்குமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம டெலிட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனை எழுத போகிறோம் பப்ளிக் ஃபங்க்ஷனாக டெலீட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷனை நான் இப்போ உருவாக்குறேன் இந்த டெலிட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளுக்கு ஐடின்ற ஒரு பேராமீட்ரு கிடைக்கும் அதனால் ஐடின்ற ஒரு பேராமீட்டரை நம்ம வாங்குகிறோம் இந்த ஐடியை வச்சு தான் நம்ம ஒரு யூசரோடய டேட்டாவை எடுக்க போகிறோம் யூசர் மாடல் கிளாஸை பயன்படுத்த போகிறோம் அதுக்குள்ளே இருக்கிற ஃபைண்டுன்ற ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் நம்ம இதுக்கு முன்னாடி எடிட்லேயும் அப்டேட்லேயும் பண்ண மாதிரியே இங்கேயும் ஃபைண்ட் ஃபங்க்ஷனை நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷனில் ஐடியை கொடுக்குறோம் இது அந்த கீயோட ஐடின்ற காலம் எடுத்து ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணி கொடுத்துரும் அதை நம்ம யூசர்ன்ற வேரியபுளுக்குள்ளே வாங்கிடுறோம் இப்போ இந்த யூசர் டேட்டாவை டெலீட் பண்ணுறதுக்கு இந்த வேரியபிளில் டெலீட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணாலே போதும் இந்த யூசருக்கான ரெக்கார்ட் பேஸில் டெலீட் செய்யப்பட்றோம் வேலை முடிஞ்ச உடனே நம்ம ஒரு டெக்ஸை ரிட்டன் பண்ணுறோம் அதுக்கு ரிட்டன் அதுக்கடுத்து ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறோம் யூசர் டெலிட்டடுன்றது தான் அந்த ஸ்ட்ரிங் அதுக்கு அடுத்து ஒரு லிங்க்கை நம்ம கொடுக்க போகிறோம் இந்த லிங்க் ஏற்கனவே நம்ம அப்டேட் பண்ணும்போது போது கொடுத்த அதே லிஸ்ட்டு பார்க்கறதுக்கான அதே பேஜ் லிங்க் தான் ஏன்னா டெலிட் பண்ண உடனே நம்ம லிஸ்ட்டு பேஜுக்கு போய் அந்த ரெக்கார்ட் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணோம்ல அதுக்கு தான் இது இப்போ இந்த கண்ட்ரோலரில் நம்மளுடைய வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கு அடுத்து வியூ ஃபைலில் போய் ஒரு சில விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்கும் வியூ ஃபோல்டரில் போகிறோம் அதாவது ஆப்பில் ரிசோர்சஸ் ஃபோல்டரில் வியூஸுன்ற ஃபோல்ட்ருக்கு அதில் லிஸ்ட் அண்டர் ஸ்கோர் யூசருன்ற வியூவை ஓப்பன் பண்ணிக்கிறோம் யூஸரோட லிஸ்ட்டை காட்டுறதுக்கான இந்த வியூவில் நம்ம புதுசாக ஒரு ஹெட்டிங்கை இந்த டேபிளில் கொடுத்துக்கிறோம் அதுக்கு டெலீட்டுன்னு பெயர் வச்சுக்கிறோம் இந்த ஹெட்டிங் பெயர் இந்த ஹெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி கீழே நம்ம டேட்டாவை கொடுக்கறதுக்கு ஃபாரிச் லூப்பில் புதுசாக ஒரு டிடியை இந்த டிஆர்க்குள்ளே ஆட் பண்ணுறோம் இந்த டேபிள் டேட்டாக்குள்ளே நம்ம காட்ட போகிறது டெலிட் பண்ணுறதுக்கான லிங்க் ஆங்கர் டேக்கை இங்கே கொடுத்து அதில் ஹெச்டஃஃபில் நம்ம டெலிட் பண்ணுறதுக்கான யூஆர்ஐயை கொடுக்குறோம் டெலிட் ஸ்லாஷ் அந்த யூசரோட ஐடியை எக்கோ பண்ணுறோம் இந்த இடத்துல இப்போ அந்த யூசரோட ஐடியோட இந்த டெலிட் யூஆர்ஐ ஃபார்ம் ஆகும் அதுக்கு டெலிட்டுன்னு ஒரு பெயர் வச்சுக்கிறேன் இந்த லிங்க்கை பெயர் வியூவில் லிங்க்கை கொடுத்தாச்சு ஆனால் இந்த லிங்க் வேலை செய்யணும்னா நம்ம ரவுட்டை உருவாக்கணும் இதுக்காக ரவுட்ஸ் ஃபோல்டரில் டாட் பிஹெச்பி ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல புதுசாக ஒரு ரவுட்டை உருவாக்க போகிறோம் அது வந்து ஒரு கெட் ரவுட் இந்த கேட் ரவுட்டில் நம்ம டெலிட்டுன்ற யூஆர்ஐயில் ஸ்லாஷ் அந்த யூசரோட ஐடியை வாங்குறதுக்கு ஐடி பேராமீட்டரை நம்ம பாஸ் பண்ண வேண்டியது இருக்குது இந்த ஐடி பேராமீட்டரோட வர ஒரு ரவுட்டுக்கான ரிக்வெஸ்ட் எந்த கண்ட்ரோலரோட ஃபங்க்ஷன் போகணுன்னா யூசர் கண்ட்ரோலரோட க்ளாஸுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனான டெலிட்டுன்றதை ஆக்சஸ் பண்ணணும்னு கொடுக்குறோம் இங்கே இந்த ரெண்டு அரே வேல்யூஸில் இப்போ இந்த ரவுட் இந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணோம் வேலை முடிஞ்சுது இதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் சர்வரை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிஹெச்பி ஆர்டிசன் சர்வ்னு கொடுத்து இப்போ அந்த யுஆரலுக்கு போய் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோம் அதில் முதல்ல உங்களுக்கு க்ரியேட்டிவ் யூசர் ஃபார்ம்னு வரும் இது இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஆனால் நம்ம லிஸ்ட் பேஜுக்கு தான் போக போகிறோம் ஸோ டெவலப்மெண்ட் யுஆர்லுக்கு அடுத்து லிஸ்ட்டுன்னு போட போகிறோம் ஸ்லாஷ் லிஸ்ட் இந்த பேஜில் நம்ம யூசரோட லிஸ்ட்டு வந்திருக்கோம் இப்போ இதில் முதல் டேட்டாவை நான் டெலிட்னு இந்த லிங்க்கு கிட்டு க்ளிக் பண்ணனே டெலிட் ஆகிடுச்சு மறுபடியும் லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு இந்த லிங்கை க்ளிக் பண்ணுறேன் ரெண்டு டேட்டாக தான் இருக்குது ஒரு டேட்டா டெலிட் ஆகிடுச்சு மறுபடியும் இந்த டேட்டாவை டெலிட் பண்ணுறதுக்கு லிங்கை க்ளிக் பண்ணுறேன் டெலிட் ஆகிடுச்சு திரும்ப லிஸ்ட் பேஜுக்கு வரேன் டெலிட் ஆகிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் இப்போது டேட்டா பேஸில் நம்மளுடைய டேபிளில் போய் பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா உண்மையிலேயே அங்கே டெலீட் ஆகிருக்கு டெலிட் ஆகியிருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்த்தாகணும் அதன்படி நம்மளுடைய டேட்டா பேஸில் யூசர்ஸுன்ற டேபிளில் ரெண்டு ரெக்கார்டும் டெலீட் ஆகி ஒரே ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது இப்போ இந்த ரெக்கார்டையும் டெலீட் பண்ணி பார்க்கலாம் டெலீட் ஆகிடுச்சி டேபிளில் போய் பாருங்கள் டேபிளே எம்டி ஆகிருக்கும் கரெக்டாக போய் லிஸ்ட்டு பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இருக்காது டேட்டா இருந்தால் தானே வரும் மொத்தத்தில் இன்றைக்கி எலக்வன் மாடலில் இருக்கிற அந்த டெலீட்டுன்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நம்ம டேபிளில் ஒரு ரெக்கார்டை டெலிட் பண்ணுறதுக்கான வேலையை ரொம்ப சுலபமாகவே முடிச்சிருக்கோம் இது வரைக்கும் கற்றுக்கினதே போதும் சாமின்றவங்களுக்கு ஒரு பிரேக் அடுத்த வீடியோவில் நம்ம லாராவெல்ல ஃபர்ஸ்ட் லைவ் ப்ராஜெக்டை பண்ண போகிறோம் யூஆர்எல் ஷார்ட்னர் வெப்சைடுங்கிறது தான் நம்மளுடைய முதல் லாராவல் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டில் எவ்வளோ நீளமான யூஆர்எல கொடுத்தாலும் அதை சுருக்கமான யூஆர்எலில் மாற்றி கொடுக்கக்கூடிய வேலையை தான் இந்த வெப்சைட் பண்ணுது இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் புதுசாக எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம் இது வரைக்கும் பார்த்த பேசிக்ஸே போதும் அந்த அறிவை கொண்டே இந்த ப்ராஜெக்டை பண்ணலாம் குறைந்தபட்சம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வீடியோவாக நீங்கள் இதை பார்ப்பீங்க